வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்தியமுறை பற்றிய காய்கறி வைத்திய வகுப்பு. இது மூன்றாம் பாகம். முதல் பாகத்தில் வந்து 12 மாதங்களை பற்றி பார்த்தோம். ரெண்டாவது 12 மண்டலங்களை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து 12 வகையான காய்களை பற்றி நம்ம பார்க்குறோம். காய்கறிகள் வந்து உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான வகைகள் இருக்குது, நிறைய இருக்குது, காய்கறிகள் நிறைய இருக்குது. இப்போது நம்ம நாட்டில் பயன்பாட்டில் இருந்த மற்றும் இருந்து கொண்டிருக்கிற இனிமேலும் இருக்கக்கூடிய காய்கறிகளை பற்றி நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு மனிதனும் அவனவனிடத்தில் கிடைக்கக்கூடிய காய்கறிகளை பற்றியும் இயற்கை வளங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். இப்போ உதாரணத்திற்கு பீன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து அதில் டபுள் பீன்ஸ், நார்மல் பீன்ஸு, கிளஸ்டர் பீன்ஸ், அதுக்கு பேர் கொத்தவரங்க. அப்போ பீன்ஸில் வந்து பல வெரைட்டி இருக்குது, அதில் ஒரு வெரைட்டி வந்து கொத்தவரங்க. அதே மாதிரி வெல்ரிக்கா வகைகள், குக்கும்பர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபேமிலியில் ஒரு வெரைட்டி ஒரு வகை தான் வந்து கோவக்காய். அப்படி ஒவ்வொரு காய்கறிகளுமே ஒரு குடும்பம், அதுக்குன்னு ஒரு குளம் கோத்தரெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு குளத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், பீன்ஸில் பல வெரைட்டி இருக்குது, அதில் நிறைய வெரைட்டி இருக்குது, ஒரு பீன்ஸுக்குள்ளாரே பல வெரைட்டி இருக்குது. இருந்தாலும் அதில் ரொம்ப ரொம்ப அருமையான, அற்புதமான, தி பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்குறப்ப கொத்தவரங்க. அதே மாதிரி பூசணிக்காயில் பல வெரைட்டி இருக்குது. ஒவ்வொரு காய்கறியிலையும் பலவிதமான வகைகள் இருக்குது. அந்த வகைகளில் ஒரு காயினுடைய முக்கியமான ஹெட்டுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி காயை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்த்தா அதுக்கு அதோட மொத்த குடும்பத்தையும் பார்த்த மாதிரின்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். இதில் இந்த சித்திரை மாதம் செரிமான மண்டலத்திற்கு ஒரு நல்ல காய் எது அப்படின்னா வந்து வெண்பூசணிக்காய். ரொம்ப அருமையான காய், இந்த செரிமான மண்டலத்திற்கு உடம்புல அல்கலைன், புளிப்புத்தன்மை அல்லாமல் பார்த்துக்கிறதுல ரொம்ப முக்கியமான காய் வந்து வெண்பூசணிக்காய். சிறுநீரகத்தை பிரித்து அதை சீராக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த நீரை பிரித்து வச்சுக்கிறதுக்கு என்ன காய்னா கத்திரிக்காய். கத்திரிக்காய் வந்து சிறுநீரகத்திற்கு உதவி செய்யும். சிறுநீரகத்தை வந்து அடக்கி வச்சு அதைய வெளியேற்றக்கூடிய பிளாடர், அதுக்கு வந்து சுரக்காயை சொல்லலாம். இது வந்து ஒரு ஜோடியாக கூட வேலை செய்யும்னு சொல்லலாம். அடுத்ததான் நரம்பு மண்டலத்திற்கு கொத்தவரங்காய். வாயு மண்டலம், அந்த வாயு வந்து ரொம்ப முக்கியம். பலவிதமான வாயுக்கள் இருக்குது. இந்த வாயுக்கள் தான் வந்து உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு செயலை செய்வதற்கு ஒரு ஆதாரம். உதாரணத்துக்கு ஒரு தசை வாயுன்னு வச்சுக்கோங்க. ஆக தசைகள் இயங்குவதற்கு ஒரு வாயு தேவை. அது மாதிரி உடம்புல இருக்க அத்தனை செயல்பாடுகளுக்கும் செயல்படுத்துவதற்கு ஒரு வாயுங்கிறது தேவை. இது வந்து மருத்துவத்தில் வந்து மாடர்ன் சயின்ஸில் பயாலஜிக்கல் கிளாக் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஆரம்ப புள்ளியை வச்சுருக்கிறாங்க. இன்னும் அது அவங்க பயணிக்கலை, பட்டு வச்சுருக்கிறாங்க. இனிமேல் தான் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் முதலே நம்ம பிரித்து வச்சாச்சு, வாயுக்கள் அப்படின்னு பிரித்தாச்சு. இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா புடலங்கா. வாயு மண்டலத்திற்கு புடலங்கா, தசை மண்டலத்திற்கு அரசாணிக்காய், பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லலாம், மஞ்சள் பூசணிக்காயின்னு சொல்லலாம். தோல் மண்டலத்திற்கு வந்து கோவக்காய், சுவாச மண்டலத்திற்கு முருங்கைக்காய், நிணநீர் மண்டலத்திற்கு பீர்க்கங்காய், எலும்பு மண்டலத்திற்கு தேங்காய், கொப்பரை தேங்காய், அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. நாளமில்லா சுரப்பி மண்டலத்திற்கு எலுமிச்சை தோல், எலுமிச்சம் பழம் இல்லை, எலுமிச்சை பழத்தோட தோல். அப்புறம் நாளமுள்ள சுரப்பி மண்டலத்திற்கு வெண்டைக்காய்,
இறுதியாக வந்து இரத்த ஓட்ட மண்டலத்திற்கு வாழைக்காய். இப்படி வந்து 12 மண்டலத்திற்கும் 12 வகையான காய்கறிகளை நம்ம வந்து பொருத்தம் பண்ணியிருக்கிறோம். இந்த 12 காய்கறிகள் வந்து ஒவ்வொரு மாதத்திற்கும் மண்டலத்திற்கும் பொருத்தம். ஆனால் இது என்ன அந்த மாதம் மட்டும் அது சாப்பிட்றதா? அப்படி கிடையாது. எல்லா மாதத்திலும் எல்லா காயும் சாப்பிட்லாம். அதனுடைய விசேஷம் இது எதை சார்ந்து செயல்படுது அப்படின்ற புரிதலுக்காக வேண்டிதான் நம்ம வந்து மாதம் மண்டலம் காய்கறின்னு சொல்கிறோம். அதுக்காக வந்து அந்த காயை மட்டும் சாப்பிட்றது அப்படி அர்த்தம் அல்ல. எல்லா மண்டலமும் எல்லா செயல்பாடுகளும் வருஷம் ஃபுல்லாக நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு தான் இருக்குது. அதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயமோ அதுக்கு உண்டானதை வந்து அந்த இதை பொருத்துவதற்காக புரிய வைப்பதற்காக இந்த பகுத்து அறிந்து இந்த கல்வியை கற்பதற்காக வந்து நம்ம இதை சொல்கிறோமே தவிர இதை வேற ஒரு கற்பனையில் நம்ம வந்து எடுத்துக்க வேணாம். எல்லா காய்கறிகளும் எல்லா சூழலிலும் நமக்கு தேவை. இது புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்க, இப்போ 12 காய்கறிகள் மட்டும் சாப்பிட்டா போதுமா? போதும், இதுதான் உண்மை. தானியங்கள் இருக்குது, பழங்கள் இருக்குது. பழங்கள் வந்து எல்லா காலத்துலேயுமே பழம் கிடைக்கும் சொல்ல முடியாது. அது வந்து ஒரு சீசனல், அந்தந்த சமயத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வரம், அது ஓகே. அது எல்லா இடத்துலையும் எல்லா காலங்கள் எல்லா மக்களுக்கும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது தானியங்கள். தானியங்கள் வந்து ரொம்பவுமே வலிமை வாய்ந்தது, ரொம்பவுமே சக்தி வாய்ந்தது. அந்த தானியங்களை செரிப்பதற்கு நமக்கு வந்து உழைப்பு தேவை. எந்த அளவுக்கு நம்முடைய உழைப்போ அந்த அளவுக்கு தானியங்களினுடைய தேவை வந்து அதிகப்படும். அப்போ உழைப்பு அதற்கு வேண்டிய உணவு அப்படியும் பார்க்கலாம். இந்த உணவை சாப்பிட்டா இவ்வளோ உழைக்கணும், அல்லது இவ்வளோ உழைக்கிறதா இருந்தால் இவ்வளோ உணவு சாப்பிடணும். இதுதான் வந்து சமநிலைப்பாடு. நிறைய உழைக்கிறோம், அவ்வளோ நம்ம சாப்பிடல வியாதி. நிறைய சாப்பிட்றோம், அவ்வளோ உழைக்கல அதுவும் வியாதி. அப்போ தேவைக்குண்டான அளவு உழைப்புக்கேற்ற ஒரு உணவை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஒரு இரண்டு சமநிலை இல்லாத தன்மை தான் வந்து வியாதிகளை உருவாக்குது. ஸோ பாருங்கள், அப்போ நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் நம்ம கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்றதுனால எதுவும் பாதகம் வராது. ஆனால் தானியங்களை அதிகமாக சாப்பிட்டா பாதகம் வரலாம். ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு வந்து உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. இப்போ இந்த காய்கறிகளை எல்லாராலையும் எல்லா காலகட்டத்திலையும் எடுத்துக்கலாம். சரிங்க, பழங்கள் சாப்பிடலாம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் ஏன் பழத்தை பற்றி சொல்ல மாட்டீங்க, காயை மட்டும் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா, பழங்கள் என்பது ஒரு ரொம்ப ரொம்ப அருமை. காய்கறியை விட பழங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான விஷயந்தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதில் இருக்கிற நார்ச்சத்து அதில் வராது, அது நீர்ச்சத்தாக மாறிடும். நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறது காய்கறி தான், முழுக்க முழுக்க அதில் தான் வந்து ஒரு அருமைங்கிறது அதில் தான் இருக்குது. ரெண்டாவது, பழங்கள் வந்து குடும்பத்தில் எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா பொருளாதாரம்லாம் பத்தாது. குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்கன்னா 5 பேருமே பழம் சாப்பிடணுன்னா எவ்வளோ வாங்கிறது? இது ரெண்டாவது பிரச்சனை. மூணாவது பிரச்சனை, எதிர்மறையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில், கிடைக்காத காலகட்டத்தில் அந்த பழத்தை எப்படி சாப்பிட்றது? ஸோ இந்த ஒரு சிக்கல்னால் பழங்கள் கிடைக்கிறது சாப்பிட்றது அது இருந்துட்டு போகுது, அது வந்து நல்ல விஷயந்தான். ஆனால் வருடம் ஃபுல்லாக கிடைக்கக்கூடிய காய்கறிகளை கொண்டு வந்து நம்ம வருடம் ஃபுல்லாகவே ஒரு சமாளித்து நல்லபடியாக இருக்கலாம். அதனால தான் காய்கறி அதிகமாக சொல். நீங்கள் கீரை சொல்கிறது இல்லை, கீரையை நீங்கள் சாப்பிட சொல்லலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தான், அதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷமானது தான். கீரையை வந்து உணவாக எடுக்கிறதுல சில சிக்கல்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, நேரம், ஒரு கீரையை பிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது இது ஒரு விஷயம். அதனுடைய தரம், நமக்கு கிடைக்கக்கூடிய கீரை வந்து எங்கிருந்து வருது, எந்த இடத்துல இதை பண்ணுறாங்க. கொஞ்சம் சிலர் வந்து கேட்க முடியாத இடத்துலலாம் கீரையை வச்சு தயாரித்து கொடுக்குறாங்க, அது வந்து கொஞ்சம் நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்து. அதனால் கீரையை வந்து
தரம் சார்ந்த விஷயமா பார்க்குறப்ப கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. அதனால் உங்கள் வீட்லேயோ உங்கள் தோட்டத்திலேயோ ஒரு நம்பகமான தன்மையில் கீரை இருந்தால் அது எடுத்துக்கலாம். இது ஒன்று. மூணாவது, பச்சையாக கீரை சாப்பிட்றப்போ அது ஒரு சிலருக்கு வயிற்றில் சில உபாதைகள் ஏற்படுத்தும். அப்போ கீரையை வந்து சமைச்சு தான் சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ சமைக்கிறப்போ அதோட சத்து போயிடும். அதனால் பழங்கள், கீரைகள், தானியங்கள் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ காய்கறிகள் தான் ரொம்ப பாதுகாப்பானது, குழப்பம் இல்லாதது, தெளிவானது, விலை கம்மியும் கூட, சத்தானது. அது முக்கியத்துவம் கொடுத்து தான் வந்து தேங்காய் வாழை எல்லாம் நம்ம வந்து கோயிலுக்கு கொண்டு போகணும். ஸோ அதனால் வெஜிடேரியன் அப்படிங்கிறது தான் வந்து ஃபேமஸ். நான் வெஜிடேரியன், வெஜிடேரியன் தான் ஃபேமஸ். ஃப்ரூட்டேரியன், கீரேரியன் அப்படிலாம் வரல, வெஜிடேரியன் தான் வந்திருக்கு. அப்போ வெஜிடபிள் தான் வந்து ஒரு பிரதானமான ஒரு விஷயமாக நம்ம இயற்கையில் வந்து பார்க்குறோம். இந்த நார்ச்சத்துலேயே தேங்காயில் இருக்கக்கூடிய ஒரு நார்ச்சத்துக்கும் கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய ஒரு நார்ச்சத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய அந்த நார்ச்சத்துக்கும் வெள்ளை பூசணிக்காயில் இருக்கக்கூடிய அந்த நார்ச்சத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. ஆக ஒவ்வொரு காய்கறியுமே அதோடைய நார்ச்சத்து என்பது தனிப்பட்டது, ரெண்டுக்கும் வந்து சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு பீர்க்கங்காயோடைய அந்த நார்ச்சத்து, சில காட்டு பீர்க்கங்கான்னு சொல்லுவாங்க, அதில் பார்த்தீங்கன்னா அது காஞ்சி முத்தி அது வந்து ஒரு கூடு மாதிரி இருக்கும். இந்த குளிக்கிறதுக்கெலாம் அதை யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தா அது ஒரு அருமையான ஒரு கட்டிடக்கலை மாதிரி அருமையாக இருக்கும். அது யார் இப்போ எப்படி பண்ண முடியுமான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு நார்ச்சத்து வந்து அதில் இருக்குது. இப்படி நார்ச்சத்தில் வந்து காய்கறிகளினுடைய அடிப்படையில் கூட மாறுபடும். நம்ம ஊட்டச்சத்து சொல்கிறோம், உதாரணத்துக்கு விட்டமின்ஸ்னு சொல்கிறோம், மினரல்ஸ்னு சொல்கிறோம், இப்படி பல விதமான ஊட்டச்சத்துக்களை பற்றியும் நியூட்ரிஷன் வேல்யூ சொல்கிறோம். ஆனால் இந்த ஃபைபர் வேல்யூ வந்து நம்ம வந்து சரியாக வந்து ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தலை. ஸோ ஒவ்வொரு நார்ச்சத்துமே வந்து வெவ்வேறு மாதிரி வேலை செய்யும். இந்த காய்கறிகளை சமைக்கிறதா வேணாமா, இப்படி ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. காய்கறிகளை சமைக்கிறது ஒரு குற்றம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வேக வச்சு சாப்பிட்லாம். ஒரு பல விதங்கள் இருக்குது. நமக்கு வந்து ஒரு காய்கறியினுடைய ஊட்டச்சத்தை அப்படியே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா வந்து அப்படியே பச்சையாக சாப்பிடணும். இது வந்து ஒரு முதல் முறை. எனக்கு பல்லு இல்லை, எனக்கு அது பச்சை வாசம் வருது, எனக்கு பிடிக்கல, இப்படி ரொம்ப ஓவராக யோசிக்கிறவங்க வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஜூஸ் போடுறதா இருந்தால் ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று வந்து தக்காளியோடு அரைச்சி ஜூஸ் போட்டு குடிக்கலாம், இது ஒரு மெத்தடு. இது வந்து நீங்கள் உப்பு பெப்பரு போட்டு ஒரு வித்தியாசமாக சாப்பிட்லாம். இன்னொன்று வந்து நாட்டு சர்க்கரை அல்லது கரும்பு ஜூஸை தண்ணி ஊற்றி அடிக்கிறதுக்கு பதிலாக கரும்பு ஜூஸோடு அரைச்சி குடிக்கலாம். அது வந்து ஒரு சுவை வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் குடிக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கரும்பு ஜூஸோட காய்கறியை அரைச்சி வடித்து கொடுக்கறது வந்து யாராலையுமே ஈஸியாக குடிக்க முடியும், யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இது ஒரு முறை. அதாவது முதல் முறை வந்து காய்கறி அப்படியே பச்சையாக சாப்பிட்றது, ரெண்டாவது வந்து காய்கறியை வந்து அரைச்சி ஜூஸ் போட்டு குடிக்கிறது, இது ரெண்டாவது முறை. மூணாவது முறை வந்து என்ன அப்படின்னா காய்கறியில் ஆவியில் வேக வைக்க வைக்கிறது, இட்லி பாத்திரத்தில் வைக்கிற மாதிரி ஆவியில் வந்து வேக வைக்கிறது. இது வந்து ஒரு ஓகே, பச்சையாகவே நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு ரொம்பவுமே அடம் பிடிக்கிறவங்களுக்கு இது ஓகே, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதுவாவது கொஞ்சம் ஒத்துக்கலாம். அடுத்ததாக வந்து வணக்கிறது, காயை வந்து ஓப்பனில் வச்சு வணக்கிறது எண்ணெயில் போட்டு, இதெல்லாம் பண்ணுறப்போ டேஸ்ட் கூடும், ஆனால் அது வந்து அவ்வளோ ஆரோக்கியம்னு சொல்ல முடியாது. லாஸ்ட்டில் பொரிக்கிறது, எண்ணெயில் போட்டு காயை பொரிக்கிறது, இது மொத்தமாகவே அது சாகடித்த மாதிரி. ஆக ஒராக் வேல்யூ, அந்த காய்கறியில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் தன்மை எப்போ இருக்குன்னா ஃபஸ்ட்டு அந்த பச்சையாக சாப்பிட்றதுல தான் இருக்கும். மிக்சியில் அடிக்கிறப்போ கூட கொஞ்சம் அது வந்து சூடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக வந்து வேக வைக்கிறப்போ அது பாதி அப்படின்னு சொல்லலாம், அப்புறமா வணக்கிறது,
அப்புறமா பொறிக்கிறது அவ்வளோதான். அது ஒன்றுமே இல்லை, அது சாப்பிட்றது ஒன்று தான் சாப்பிடாத ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்போனால் சாப்பிட்டா பிரச்சனைகள் வரும். உதாரணத்துக்கு இப்போ உடம்புல எங்கேயோ ஒரு இடத்துல பிடிமானங்கள் வருது, இப்படி தூக்குறப்ப பிடிச்சிக்கிச்சு, வாயு பிடிப்பு, நரம்பு பிடிப்பு அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி வாயு பிடிப்பு நரம்பு பிடிப்புக்கு நாம் என்ன சொல்கிறோம், 4 கொத்தவரங்காயை அப்படியே கடித்து நல்லா மென்று உமிழோடு கலந்து சாப்பிட சொல்கிறோம். நம்புங்க, கொத்தவரங்காயை கடித்து மென்று சாப்பிட சாப்பிட அந்த பிடிமானங்கள் போகுது. ஆனால் அதே கொத்தவரங்காயை நல்லா காய வச்சு வத்தல் போட்டு பொறிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கிற வாயு கெட்டு வாயு பிடிப்பு வரும். அப்போது ஒரு பொருளை எவ்வளோ மோசமாக சாப்பிட முடியுமோ அப்படி சாப்பிட்டுருக்குறோம். அதுக்கப்புறமா அந்த பொருளை தப்பு வேறு சொல்கிறோம். எந்த ஒரு நல்லதை செய்யணும்னு அந்த காய்கறிக்கு இருக்குதோ அதே காயை கொண்டு எவ்வளவு துர்குணமான ஒரு காரியத்தை நம்ம செஞ்சிட்ருக்குறோம். ஏன் இப்படிலாம் செய்கிறோம், மனிதர்கள் வந்து இப்படியெல்லாம் வந்து செய்வதற்கு என்ன காரணம், எப்படி இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு அதுக்கு ஒரே ஒரு பதில், இந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த காலம் பொருத்தமாக இருக்கும். அதுக்கு தான் இதுக்கு வந்து கலியுகம்னு சொல்கிறாங்க. எல்லாமே தப்பு தப்பாக தான் செய்வாங்க, எந்த ஒரு நல்லதையும் தப்பாக தான் செய்வாங்க, தப்பாக தான் புரிஞ்சுக்குவாங்க, தப்பாக தான் நடந்துக்குவாங்க. அதனால தான் இதுக்கு கலியுகம்னு பேர். அதனால் புரிஞ்சுக்கோங்க, காய்கறிகள் பற்றிய எந்த ஒரு தோஷமும் யாரும் சொல்லாதீங்க, அது எல்லாமே நல்லா தான் இருக்குது. நம்மளுடைய ஒரு அணுகுமுறை, நம்ம அந்த காயை வந்து நம்ம சாப்பிட்ற முறைகள் வந்து ரொம்ப ரொம்ப குற்றமாக இருக்குது. அதனால் அதன் மேலேயும் ஒரு தோஷத்தை நம்ம போட்டுடுறோம். அதனால் இந்த காய்கறிகளை வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. உதாரணத்துக்கு பூசணிக்காய் சாப்பிட்டா உடம்பு குளிர்ச்சி ஆகிடும், கத்திரிக்காய் சாப்பிட்டா கரப்பான் வந்துடும், கொத்தவரங்காய் சாப்பிட்டா பிடிச்சிக்கும், புடலங்காய் வந்து நாங்கள் கடவுளுக்கு வந்து நேர்த்தி கடன் வச்சுருக்குறோம் அதனால் அதை வந்து நாங்கள் முருகப்பெருமான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. புடலங்காய் அரசாணிக்கா அது பிடிச்சிக்கும் பயங்கரமா, கோவக்காய் அது அது வந்து அவ்வளோ அது வந்து தோஷம் போடுறதில்ல, முருங்கைக்காய் சாப்பிட்டா சூடு பிடிச்சிக்கும், பீர்க்கங்காய் அதுவும் ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்றாங்க, தேங்காய் சாப்பிட்டா கொழுப்பு வந்துடும், எலுமிச்சம்பழம் அது வந்து அசிரிட்டி பயங்கர புளிப்பு, வெண்டைக்காய் அது சளி பிடிச்சிக்கும், வாழைக்காய் அதுவும் கேஸ்ட்ரபுள். அப்போது கோவக்காயும் பீர்க்கங்காயும் தவிர மற்ற எல்லா காய்கறி பற்றியும் தப்பான ஒரு கருத்தை வந்து பதிய வச்சிருக்கிறோம். இந்த நல்ல காரியத்தை யார் பண்ணாங்கன்னு தெரியல, அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஆக இது எல்லாமே வந்து நல்லது தான் செஞ்சிட்ருக்கு, நம்ம அதை தப்பு தப்பாக அதை பயன்படுத்தும் பொழுது நமக்கு எதிரியாக அது மாறுது. ஆக இந்த 12 காய்கறிகளுமே நாட்டு காய்கறிகள். இந்த நாட்டு காய்கறிகள் வந்து யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் செய்ய முடியாது. இதில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும், உலகத்தில் பல நாடுகள் இருக்குது, அங்கங்கே அந்தந்த நாடுகளில் காய்கறிகள் இருக்குது. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய காய்கறி இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய மனிதருக்கு சில சமயம் பொருத்தமாக இருக்கலாம், சில சமயம் பொருத்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம பாரதத்தில் விளையக்கூடிய காய்கறிகள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து உலகத்தில் எந்த மனிதர்களுக்குமே பொருத்தமாகத்தான் இருக்குது. இது அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்கிறாங்க. ஆக நம்ம நாட்டில் வரக்கூடிய காய்கறிகள் உலகத்தில் எல்லா நாட்டு மக்களுக்கும் பொருத்தமாக இருக்குன்னா இது எந்த மாதிரி ஒரு பூமி அப்படின்னு இன்றைக்காவது நம்ம சிந்திக்கணும். இப்போ இந்த கொத்தவரங்காயை வந்து நம்ம இவ்வளோ தோஷம் சொல்கிறோம், முக்கியமாக இந்த வயசானவங்க என்ன பண்ணுவாங்க, காசியில் போய் விட்டுட்டு வந்துடுவாங்க, அதை சாப்பிட மாட்டே அப்படின்னு. காசிக்கு போய் எதுக்கு விடுறாங்க அப்படின்னா, எதுக்கு விட சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச ஒரு காயாக இருந்தால் விடுங்க அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம். அதாவது வயசாகிறப்போ நம்ம வந்து பற்றுதலிருந்து விடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை விட்டுன்னு சொன்னாங்க. இவங்க வந்து யூஸ் பண்ணாத ஒரு பொருளை விட்டுட்டு வருவாங்க. ஸோ அடிப்படையாக அவங்க செஞ்சதே வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம், அதுக்கு மேலே ஒரு முட்டாள்தனம் இந்த கொத்தவரங்காய் விட்டுட்டு வந்து. ஏன் வேறு எதாவது விட்டுருக்கலாம், இல்லை ஒரு காஃபி டீ கூட விட்டுட்டுருக்கலாம், ஏன் இந்த கொத்தவரங்காய் விட்டாங்க அது தெரியல. ஸோ இந்த கொத்தவரங்காய் எது நம்ம வேணான்னு விட்டுட்டு வந்தோமோ அந்த கொத்தவரங்காயை வந்து இந்த விவசாயத்திலே அதிகமாக ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருள் அப்படின்னு நம்ம வந்து நம்ம நாட்டில் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்குது. அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுது, அவ்வளோ அருமையான இந்த கொத்தவரங்காய்.
லேசுப்பட்ட காயில் சாதாரண காயில் அவ்வளோ நல்ல காய், அது வந்து நம்ம யூஸ் பயன்பாட்டில் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த 12 காய்கறிகள் 12 மண்டலத்துக்கு மிக மிக அருமையான ஒரு பலன்களை கொடுத்துட்ருக்கு. நாம் வந்து இதை அடிக்கடி பயன்பாட்டில் கொண்டு வந்து இது நல்ல விதமாக, இந்த காய்கறி வந்து நம்மளை வாழ வைக்குது, நாம் அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து அதை வந்து மீண்டும் நம்ம அதை விழிப்புணர்வு கொண்டு வந்து புதுப்பித்து மக்களுக்கு திருப்பி இந்த கருத்தை கொண்டு போய் சேர்த்துறதுல நம்முடைய பங்கு இருக்குது. ஸோ இந்த பகுதியில் நம்ம வந்து 12 காய்கறிகளை பற்றி பார்த்தோம். வெள்ளை பூசணிக்காய், கத்திரிக்காய், கொத்தவரங்காய், புடலங்காய், அரசாணிக்காய், கோவக்காய், முருங்கைக்காய், பீர்க்கங்காய், தேங்காய், எலுமிச்சை, வெண்டைக்காய், அப்புறம் வாழைக்காய், இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இது வந்து காய்கறிகளை பற்றிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு பகுப்புன்னு சொல்லலாம். முதல்ல வந்து பார்த்தது மாதங்களை பற்றி பார்த்தோம், ரெண்டாவது மண்டலங்களை பற்றி பார்த்தோம், மூணாவது இப்போ வந்து காய்கறிகளை பற்றி பார்த்துருக்கோம், நாலாவது ஊட்டச்சத்து இந்த விட்டமின்ஸ்னு சொல்கிறாங்களே அதை பற்றின ஒரு பார்வையில் நம்ம வந்து அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.